அனைத்திந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தை காத்த மாவீரன் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த சுகாதார நிலையத்தை விளக்கமாக எடுத்துச் சொன்னார்கள். 23/12/2021 அன்று பொதுப்பணித்துறையால் ஃபுல்லி டேமேஜ் என்று ஆய்வுக்கு பிறகு அறிவிக்கப்பட்டு இடிப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சுமார் 10 கிராமங்களில் 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அந்த சுகாதார நிலையத்தை பயன்படுத்தி வருகின்றனர். மிகவும் பின்தங்கிய பகுதி, கிராமப்புற பகுதி. வருடத்திற்கு சுமார் 100 பிரசவங்கள் அந்த துணை சுகாதார நிலையத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏழை மக்கள், தாழ்த்தப்பட்ட அடித்தட்டு மக்கள், பின்தங்கிய மக்கள் பயன்படக்கூடிய அந்த துணை சுகாதார நிலையத்திற்கு இந்த வருடமே முன்னுரிமை அடிப்படையில் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நிதியாண்டிலே கட்டித்தந்தால் அந்த பகுதியினுடைய மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். அதோடு மட்டுமல்ல, என்னுடைய புவனகிரி சட்டமன்ற தொகுதிப்பட்ட கிட்டத்தட்ட கீரப்பாளையம், ஓரத்தூர், கிருஷ்ணாபுரம், கம்மாபுரம் ஆகிய ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு உட்பட்ட சுமார் 25க்கும் மேற்பட்ட துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள் பொதுப்பணித்துறையால் முழுவதும் பயன்படுத்துவதற்கு தகுதியில்லாத கட்டிடங்கள் என்று கண்டறியப்பட்டு இடிப்பதற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. எனவே அதையும் சிறப்பு கவனத்தில் கொண்டு முழுக்க முழுக்க புவனகிரி சட்டமன்ற தொகுதி கிராமங்களை 123 ஊராட்சிகளை உள்ளடக்கிய தொகுதி என்ற காரணத்தினால் தற்போது அம்மா மெடிக்கலுக்கெனும் மூடப்பட்டுள்ள நிலையில் சுகாதார நிலையங்களை புதிய கட்டிடங்கள் கட்டி அது மக்களுக்குடைய பயன்பாட்டிற்கு வந்தால் வசதியா இருக்கும். அன்பு அமைச்சர்கள் செய்து தருவாரா என்பது தங்கள் மூலமாக கேட்டு அமர்கிறேன். அம்மா மருத்துவமனை அதை நீக்கிருந்தேன், இல்லாத கதையை ஆரம்பிக்கலாம். பதில் சொல்லுங்க அமைச்சர். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், இந்த கட்டிடம் நீண்ட நாட்களாக பழுதடைந்து கிடக்கிறது. பொதுப்பணித்துறை பயன்படுத்த முடியாது என்கின்ற சான்றிதழையும் கடந்த ஆண்டு தந்தது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னதை போல 1971 ஏப்ரல் திங்கள் 10ஆம் தேதி பேராசிரியர் பெருந்தகை அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட கட்டிடம். ஏறத்தாழ 52 ஆண்டுகள் ஆகிறது அந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு. அது பழுதடைந்து கிடப்பது என்பது கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தவர்கள் அவர்கள்தான். மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அந்த தொகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறார். எனவே அவர்கள் நினைத்திருந்தால் 10 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அந்த கட்டிடத்தை கட்டியிருக்கலாம். ஆனாலும் கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பாரபட்சமோ பாகுபாடோ எந்த விஷயத்திலும் அது காட்டியதில்லை. எனவே அந்த வகையில் நான் ஏற்கனவே சொன்னதை போல அந்த கட்டிடம் கட்டித்தருவதற்கு முன்னுரிமை வழங்கப்படும், உடனடியாக கட்டுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதோடு அவர் சொன்னார், அவர் தொகுதியில் எத்தனை துணை சுகாதார நிலையங்கள் சீரழிந்து கிடக்கிறது என்றெல்லாம் சொன்னார். அங்கே 49 துணை சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. அதில் ஒரு 6-7 துணை சுகாதார நிலையங்கள் வாடகை கட்டிடங்கள் தான் இயங்கி வருகிறது. படிப்படியாக நிதி ஆதாரத்தை கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர்களுடைய அறிவுறுத்தலை பெற்று ஒவ்வொன்றாக கட்டித்தருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த வகையில் ஏற்கனவே அந்த தொகுதியை பொறுத்தவரை புவனகிரி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவுக்கான கட்டிடம் ஒன்று ஏற்கனவே கடந்த ஏப்ரல் திங்கள் 14ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டது. அவர் சொன்ன கார்மாங்குடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 80 லட்சம் மதிப்பீட்டில் கடந்த 10 அக்டோபர் 3ஆம் தேதி ஒரு கட்டிடம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் கூட ஒரத்தூர் பொது சுகாதார அலகு கட்டிடம் ஒன்று 50 லட்சம் மதிப்பீட்டிலும், வீரமுடியானத்தம் பகுதியில் 25 லட்சம் செலவில் ஒரு துணை சுகாதார நிலைய கட்டிடமும், மஞ்சக்கொல்லை பகுதியில் 1.5 கோடி செலவில் ஒரு புதிய ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடப் பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலின்படி இத்தனை சுகாதார கட்டமைப்புகள் அந்த தொகுதியிலேயே மேம்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கிராமப்புறங்களில் கிராமப்புற மக்களுடைய மருத்துவ சேவைக்காக இது போன்ற கட்டிடங்களை கட்ட வேண்டியது அவசியமாகிறது. அந்த வகையில் இன்றைக்கு துணை ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள் எங்கெல்லாம் பொதுப்பணித்துறையால் கண்டறியப்பட்டு அவை தகுதி இல்லாத நிலையை சான்றிதழ் வழங்கப்பட்டு இடிப்பதற்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த கட்டிடங்கள்லாம் இடித்து, அது மட்டுமல்ல அங்கு பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள் ஆகியோர்கள்லாம் குடியிருப்புகள், உதாரணத்துக்கு என்னுடைய தொகுதியிலே கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட அந்த குடியிருப்புகள் எல்லாம்
இடிப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. அவை எல்லாம் இடித்து இந்த நிலை தமிழகம் முழுவதும் இருக்கிறது. ஏற்கனவே அழகா பயில் சொல்லிட்டாங்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், குறிப்பிட்ட எவ்வளவு கட்டண வேலை நடக்குது. இப்ப அதுக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்த ஒண்ணு கேளுங்க. அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்ட கார்மாங்குடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் என்பது அருமையண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் கனிமவளத்துறையுடைய அமைச்சராக இருந்தபொழுது அவர் அளித்த அந்த நிதியிலிருந்து கட்டப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, அதுபோன்று மருத்துவத்துறையில் வேறு என்ன வழியிலேயாவது நிதியை நிதி ஆதாரங்களை கண்டறிந்து எந்த துறையில் மூலம் கட்டினாலும் அதற்கான கட்டிடங்களை எல்லாம் தமிழகம் முழுவதும் கட்டித்தர வேண்டும் என்று உங்கள் மூலமாக மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்களின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஒன்றிய அரசிடமிருந்து 15வது நிதிக்குழுவிலிருந்து ஆண்டுதோறும் 800 கோடி ரூபாய்க்கும் மேலாக கடந்த 3 ஆண்டுகளாக நிதி பெறப்பட்டு வருகிறது. அப்படி பெறப்படுகிற நிதி பொதுப்பணித்துறையின் சார்பில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 10-15 துணை சுகாதார நிலையங்கள், வாடகை கட்டிடங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிற கட்டிடங்கள், ஏற்கனவே பழுதடைந்து கிடக்கிற கட்டிடங்கள் என்று மாற்றி கட்டித்தரப்பட்டு தொடர்ந்து திறந்து வைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அந்த புவனகிரி தொகுதியிலும் கடலூர் மாவட்டத்திலும் கூட ஏற்கனவே 17-18 கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் கூட கடலூர் மாவட்டத்தில் திறந்து வைக்கப்பட வேண்டிய கட்டிடங்கள் 8 கட்டிடங்கள் அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் அவர் சொன்ன இந்த கட்டிடங்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும்.